வணக்கம். ஐராபின் ப்ரோ ஆப்பிளின் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னோட பேர் ராபின். அண்ட் இந்த எபிசோடில் ஏர்பாட்ஸ் ப்ரோ செகண்ட் ஜெனரேஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு உண்டான வித்தியாசங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரீசெண்டாக நம்ம ஏர்பாட்ஸ் ப்ரோ செகண்ட் ஜெனரேஷனோட ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனோட ரிவ்யூவும் ஏர்பாட்ஸ் ப்ரோ க்ளோன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் கவர் பண்ணியிருக்கோம். யூஸ்ஃபுல்லான லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்து வைக்கிறேன், தேவைப்பட்டுச்சுன்னா பாருங்கள். பாக்ஸ் டிசைன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் சேம் சைஸில் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ரைட் சைடில் இருக்குது, செகண்ட் ஜெனரேஷன் லெஃப்ட் சைடில் இருக்குது. சேம் எக்ஸாக்ட் சைஸில் தான் நம்மளுக்கு அந்த ஸ்கொயர் பாக்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பிரிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்பாட்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஜெனரேஷன்லையும் வித் வயர்லெஸ் சார்ஜிங் கேஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்லையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரியரில் நம்மளுக்கு ஏர்பாட்ஸ் ப்ரோ செகண்ட் ஜெனரேஷன் அப்படிங்கிறதே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க வித் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில். அண்ட் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதோட பிக்சர் வந்து நல்லா சென்டர் பண்ணி பெருசாக பிரிண்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஜஸ்ட் ஏர்பாட்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே எடிஷன் தான் இருக்கிற மாதிரி அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனுக்கும் இந்த செகண்ட் ஜெனரேஷனோட பாக்ஸ் டிசைன் வந்து இப்படி தான் நம்மளுக்கு இருக்குங்க. அண்ட் இப்போது பாக்ஸ் கண்டென்ட்ஸில் என்னென்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போது ஏர்பாட்ஸ் ப்ரோ செகண்ட் ஜெனரேஷனில் 3 இயர் டிப்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ப்ரீவியஸாக உள்ளே வந்து நம்மளுக்கு 2 இயர் டிப்ஸ் தான் இருக்கும். அது இல்லாமல் ஒரு இயர் டிப் வந்து மீடியம் சைஸ் நம்மளுக்கு ஏர்பாட்ஸ் ப்ரோலேயே வியர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்மால் அப்படிங்கிற அந்த எக்ஸஸ் அப்படிங்கிற சைஸில் வந்து உள்ள நம்மளுக்கு இயர் டிப் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால அந்த பாக்ஸ் ஷேப்பை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் செகண்ட் ஜெனரேஷனில் சென்டரில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்ட் ஜெனரேஷனில் நம்மளுக்கு பிரைடட் கேபிள் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனில் நார்மல் கேபிள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட டிசைன் வைஸ் பார்த்துட்டிங்கன்னா கேசிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பின்னாடி சேம் அந்த மெட்டல் ஹிஞ்சஸ் தான் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே அந்த ஆப்பிள் டிசைன்ட் இன் கலிஃபோர்னியாங்கிற விஷயங்களை மென்ஷன் பண்ணிட்டு ரீசெட் பட்டனும் வந்து பின்னாடி இருக்குது. சைடில் நம்மளுக்கு ஏர்பாட்ஸ் ப்ரோ செகண்ட் ஜெனரேஷனில் அந்த லேண்ட்யார்ட் லூப் அப்படிங்கிறது நம்மளுக்கு ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ தட் அந்த கீ செயின் ஹோல்டர் மாதிரி நம்ம அதை டேக்ஸ் வந்து போட்டுக்கிறதுக்காக. பாட்டமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் ஜெனரேஷனில் ஸ்பீக்கர் கட் அவுட் இருக்கும். லெஃப்டில் 3 ஹோல்ஸ் அண்ட் ரைட்டில் வந்து சிங்கிள் ஹோல் வந்து நம்மளுக்கு நடுவில் லைட்னிங் கேபிள் சார்ஜ் பண்ணுறதுக்கு உண்டான போர்ட்டும் வந்து அவைலபிளாக இருக்கும். ஏர்பாட்ஸ் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் சார்ஜிங் போர்ட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். ஏர்பாட்ஸ் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் மாதிரி அதே சைஸில் தான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எதுவும் பெரிய சைஸ் டிஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு இதில் இருக்காதுங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணிட்டதுனால அந்த கலர் டோன் வந்து உங்களுக்கு அந்த கேசிங்கில் லைட்டாக டிஃபரன்ஸ் இருக்கிறத நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. லைட்டாக அந்த எல்லோவிஷ் டோன் வந்து இருக்கும். அண்ட் முக்கியமாக ஏர்பாட்ஸ் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இருந்தாலும் சரி செகண்ட் ஜெனரேஷனாக இருந்தாலும் சரி அந்த கேஸ் வந்து லைட்டாக மேலே இருக்கக்கூடிய லிட் வந்து கொஞ்சம் ஷேக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நோட்டீஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. அது நார்மல் தான். 2 ஜெனரேஷன் ப்ராடக்ட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஹிஞ்சஸ் வந்து பிளாஸ்டிக்கும் மெட்டலும் கனெக்ட் ஆகி ஒரு ராட் மாதிரி உள்ள அவங்க பிளேஸ் பண்ணியிருக்கிறதுனால ஜஸ்ட் ஒரு ஸ்லைட் மூவ்மெண்ட் வந்து லெஃப்ட் ரைட் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து இருக்கும். அது அப்சல்யூட்லி நார்மல். நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம், எங்கள் டிஃபெக்டிவ் யூனிட்டை வாங்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இண்டிவிஜுவல் ஏர்பாட்ஸ் அந்த ஸ்டெம்மோட சேர்த்து எப்படி டிசைன் சேஞ்ச் வந்து ஏர்பாட்ஸ் செகண்ட் ஜெனரேஷனில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் நம்மளுக்கு ஏர்பாட்ஸ் 3rd ஜெனரேஷன் வித்தவுட் அந்த இன் இயர் பட் இருக்கிற மாதிரியே தான் சேம் டிசைன் பேட்டர்னை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ப்ரோவில் தான் வந்து இந்த டிசைன் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஜூசுவோட தலை மாதிரி பார்க்கறதுக்கு இருக்கும் நம்மளுக்கு. அண்ட் அந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஏர்பாட்ஸ் ப்ரோ செகண்ட் ஜெனரேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த சென்சார் கீழே இருந்துட்டு இருந்த அந்த சென்சார் டைப் வந்து இப்போ மேலே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டாப் செக்ஷனில் அந்த பிளாக் கலரில் அந்த சின்ன கோடு மாதிரி போட்டு அந்த சென்சார்ஸ் வந்து அங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏர்பாட்ஸை வியர் பண்ணும்போது டிடெக்ட் பண்ணக்கூடிய சென்சார்ஸும் டிரான்ஸ்பரன்சி மோட் ஆக்டிவேட் பண்ணும்போது ஒயிட் நாய்ஸை கிரியேட் பண்ணக்கூடிய அந்த ஸ்டெம்ல அட்டாச் ஆகிருக்கக்கூடிய அந்த பிளாக் ஸ்ட்ரைப் பார்த்தீங்க அப்படின்னாலும் நம்மளுக்கு எக்ஸாக்ட் சேம் தான் இருக்கு. நம்ம வியர் பண்ணும்போது டிடெக்ட் பண்ணக்கூடிய சென்சார் லொகேஷன் தான் இப்போ மாத்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ரைட்ல நம்மளுக்கு ஏர்பாட்ஸ் ப்ரோ செகண்ட் ஜெனரேஷன்ல இப்ப ஸ்வைப் கண்ட்ரோல் ஆட் பண்ணிருக்காங்க. பட் அதை பத்தி ஒரு பெரிய டிஃபரன்ஸ் வந்து அவங்க இதுல காமிக்க கிடையாது. சென்டர்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்பீக்கர் மாதிரி இருக்கக்கூடிய கட் அவுட்டும் பிளஸ் அந்த எக்ஸ்ட்ரா டாட்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னது பண்ணி இப்ப செகண்ட் ஜெனரேஷன்ல ரைட் சைட்ல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மத்தபடி டிசைன்ல வந்து நம்மளுக்கு வேற எந்த சேஞ்சும் கிடையாதுங்க. வியர் பண்ணும் போதுமே பாத்தீங்கன்னா அந்த இயர் டிப் தான் வந்து நம்மளோட காதுல பட்டுட்டு இருக்கோங்கிறதுனால நம்மளுக்கு டிசைன்ல அந்த பிளாஸ்டிக்கையோ வேற அந்த ஸ்டெம்மையோ வந்து நம்ம ஃபீல் பண்ணவே முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் மாதிரியே எக்ஸாக்ட் அந்த இயர் டிப்போட சாஃப்ட் சிலிகான் டிப்ஸ் மட்டும் தான் நம்ம காதில் பட்டுட்டு இருக்கோம். ஸோ பெரிய சேஞ்ச் வந்து ஒன்றும் கிடையாது. நம்ம ரிவ்யூ வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனோட ஏர்பாட்ஸ் ப்ரோ செகண்ட் ஜெனரேஷன் வந்து ஒரு 20-30% பார்த்தீங்கன்னா ஓவரால் பேஸ் வேல்யூவும் அந்த ஆடியோ நம்ம கேட்கக்கூடிய சாங்ஸ் இது எல்லாத்துலேயுமே அந்த ட்ரிபிள் வேல்யூ முதல் கொண்டு எல்லாமே கொஞ்சம் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஆடியோ பர்ஃபார்மன்ஸ் நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே பண்ணியிருக்காங்க.
பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏர்பாட்ஸ் ப்ரோ செகண்ட் ஜெனரேஷனுக்கு முன்னாடி சில ரூமர்ஸ் எல்லாம் சொல்லியிருந்திருந்தாங்க, ஜஸ்ட் கேலக்சி பட்ஸ் மாதிரி அந்த பிக்சல் பட்ஸ் மாதிரி ஹெட் போர்ஷன் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து வரும், கீழே இருக்கிற ஸ்டெம்மையே ரிமூவ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேபி தேர்ட் ஜெனரேஷனுக்கு அப்புறம் ஆப்பிள் வந்து அதை ரிமூவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பேட்டரியை எங்க பிளேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் அடுத்தது வரக்கூடிய ஒரு பெரிய க்வெஸ்சனாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய பேட்டரி எம்ஏஹெச்சியுமே ஆப்பிள் வந்து இதில் எதுவும் பெருசாக அவங்க அட்ஜஸ்ட் பண்ணுன மாதிரி தெரியல. H2 ப்ராசஸர் அதுதான் நம்மளுக்கு பேட்டரி எஃபிஷியன்சினால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேட்டரி லைஃப் கொடுக்குற மாதிரி தெரியுது. அண்ட் முக்கியமாக இந்த செகண்ட் ஜெனரேஷன் கேஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப்பிள் வாட்ச்ல அந்த சார்ஜிங் மேக்னெட்டிக் சார்ஜர் வருது இல்லைங்களா, அதுலேயும் நீங்கள் வந்து இப்போ சார்ஜ் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸாக நம்மளுக்கு அந்த மேக்ஸேஃப் சார்ஜிங் சப்போர்ட் மட்டும்தான் இருந்துச்சு, இப்போ உங்களுக்கு மேக்ஸேஃபோட சேர்த்து ஆப்பிள் வாட்ச் சார்ஜர்லையும் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் ஒரு யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.